بسم الله الرحمن الرحيم அர்ப்பணிப்பு இல்லாமல் தியாகம் இல்லாமல் எதையும் செய்துவிட முடியாது. அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் சமூக அழகிய சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கும். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டதையும் இரவு நேரங்களிலே அவர்கள் வணக்கங்கள் செய்வார்கள். கணவனுடைய விளக்கத்தை பற்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலீஃபாக்களுடைய வரலாறை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறையும் அவர்களுக்கென உள்ள சிறப்புகளையும் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பற்றியும் போர்களை பற்றியும் நாம் என்ன செய்கிறோம் பார்க்க இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சில யுத்தங்கள் என்ன செஞ்சு நடந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் பெரும்பான்மையான காலம் மிக சிறந்த ஒரு காலமாக வரலாற்றில் ஒரு பொற்காலமாக அந்த காலம் என்ன செய்யப்படுகிறது அறியப்படுகிறது. நிறைய சம்பவங்கள் வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் என்ன செஞ்சு நடந்துச்சு. மிக சிறப்புக்குரிய ஒரு காலமாக அந்த காலம் என்ன செஞ்சு இருந்துச்சு. பொதுவாக கல்வியை பொறுத்தவரையில் நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். சில கல்வி ஆரம்பத்தில் கொஞ்சம் நமக்கு அது என்னது இருக்கும், சிரமமாக இருக்கும். அதை கேட்பதற்கும் அதை மனசில் பதிய வைப்பதற்கும் அதை விளங்குவதற்கும் கொஞ்சம் சிரமமாக என்ன செய்யும் இருக்கும். அது கேட்க அந்த கல்வி என்ன செஞ்சிடும், பிற்காலத்தில் நம்முடைய உள்ளத்தில் அது பதிந்துவிடும். அதனால் தொடர்ந்து நம்ம வகுப்புகளில் என்ன செய்யணும், நாம் கலந்து கொள்ள வேண்டும். அது கலந்து கொள்ளும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அது நம்முடைய உள்ளத்தில் என்ன செஞ்சிடும், அது ஒரு பெரிய அளவுக்கு அது மனசில் பதிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் காதிசியா என்ற ஒரு யுத்தம் என்ன செஞ்சு நடந்துச்சு. இது மிக ஒரு பெரிய யுத்தம். எந்த அளவிற்கு என்றால், உமர் ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு அலி ரலியல்லாஹு அவர்களை நியமிச்சுட்டு தானே அந்த யுத்தத்துக்கு போகணும்னு நினச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே என்ன நேரடியாக கலந்து கொள்வது என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க உமர் ரலியல்லாஹு அவங்க. ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க வந்து ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை வேண்டாம், இந்த போர்க்களத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால், ஒரு பின்னடைவு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால், அது முஸ்லீம்களுக்கு என்ன பலவீனமாயிடும். அதனால் நீங்கள் போக வேணாம், இந்த யுத்தத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேணாம், அதற்கு பதிலாக நீங்கள் வேறு ஒருவரை என்ன செய்யுங்க நீங்கள் அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அப்போ இந்த கருத்தை அங்கிருந்த எல்லா சகாபாக்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாம், அது சரிதான், நீங்கள் அந்த யுத்தத்துக்கு போகக்கூடாது, வேறு ஒருவரை நம்ம என்ன செய்வோம், நம்ம அனுப்பிச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, முடிவுக்கு வராங்க. அப்போ யார் அனுப்பலான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்கிறாங்க, சாத் இப்னு அபி வக்காஸ் இருக்கிறாங்களே அவங்க வந்து ஒரு சிங்கம் மாதிரி, சாத் இப்னு அபி வக்காஸ் ஒரு சிங்கம் மாதிரி, அவங்கள என்ன செய்வோம், அவங்களுடைய தலைமையில் ஒரு படையை நம்ம அனுப்புவோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க முடிவுக்கு வராங்க. அந்த அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை ஏற்றுக்கொண்டு அவர் தலைமையில் 4000 அல்லது 6000 படை வீரர்கள் என்ன செய்கிறாங்க அந்த யுத்தத்தில் முஸ்லீம்கள் தரப்பில் கலந்துக்கிடுறாங்க. இந்த படையில் வந்து 300 பேர், சில ரிவாயத்துக்களில் 300 பேர் என்ன இதில் சஹாபாக்கள் மட்டும் இருந்தாங்க. 300 பேர் சஹாபாக்கள் இருந்தாங்க. 70 பேர் மட்டும்
பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவங்க இருந்தாங்க. இந்த காதிசியகர் போர், இதெல்லாம் இந்த யுத்தத்தை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கு, நடந்திருக்கு. பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவங்க என்ன செஞ்சாங்க, கலந்தாங்க. இது பாரசீர்களுக்கு எதிராக என்ன ருஸ்துங்கிற தலைமையில் வந்த அந்த படையை எதிர்ப்பதற்காக என்ன செஞ்சாங்க, சாதி பின் அபி வக்காஸ் அவருடைய தலைமையில் என்ன செஞ்சாங்க, போனாங்க. இந்த யுத்தத்தில் சாதி பின் அபி வக்காஸ் அவர்களுக்கு உடல் முடியாத ஒரு நிலை இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு நோய் இருந்துச்சு. அந்த நோயினால் அவங்க வந்து என்ன செய்ய முடியாது, குதிரை மேலே ஏறி அமர முடியாது. அப்போ குதிரை மேலே ஏற அமர முடியாத ஒரு நிலையில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், யுத்தத்தை நடத்துவதற்காக ரிபை இப்னு ஆமீர் என்ற ஒரு நபி தோழர், இவங்களை தான் என்ன செஞ்சுருந்தாங்க, நியமிச்சிருந்தாங்க யுத்தத்தை நடத்துவதற்காக. ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, தூரத்தில் ஒரு தலையணை மேலே என்ன செய்வாங்க, இருந்துக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க வாகனத்து மேலே ஏறி உட்கார முடியாது, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நோய் என்ன செஞ்சுருக்குது, ஏற்பட்டிருக்குது. இந்த ரிபை இப்னு ஆமீர் இருக்கிறாங்களே, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் அதை குறிப்பிடுதாங்க, சகாபாக்கள் எவ்வளோ மிக எளிமையாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. சகாபாக்கள் மிக எவ்வளோ எளிமையாக வாழ்ந்துருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. சகாபாக்கள் இந்த ரிபை இப்னு ஆமீர் இருக்காங்களே, இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தூது, அதாவது தூதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போய் அந்த மக்கள்கிட்ட செய்தியை சொல்வதற்காக, நாங்கள் இந்த மாதிரி வந்திருக்கிறோம், படை திரட்டி வந்திருக்கிறோம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு அழைப்பை விடுப்பதற்காக இவர் என்ன செய்கிறாரு, அந்த ரிபை இப்னு ஆமீர் அந்த பாரசி நாட்டவருடைய கோட்டைக்குள்ளே போகிறார். அங்கே பார்த்தா பொதுவாக பெரிய அந்த மற்ற நாட்டு மன்னர்கள் அவங்களுடைய அரண்மனையை எப்படி வச்சுருப்பாங்கங்கிறது தெரியும். நபி அவர்களுடைய அரண்மனைங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய பள்ளிவாசல் தான், சாதாரண ஒரு குடிசை தான் அது. அந்த பள்ளிவாசலில் தான் அரண்மனை, அங்கே தான் கோர்ட்டு எல்லாமே இருந்துச்சு, நீதிமன்றம் எல்லாமே அங்கே தான் இருந்துச்சு, சாதாரண ஒரு மண் தெரியாது. ஆனால் அங்கே பார்த்தா பெரிய பெரிய தலையன அமைச்சர்கள் மன்னர்கள் உட்கார்வதற்கு எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கங்கிறது தெரியும். கீழே என்ன செஞ்சுருப்பாங்க, கார்பெட்டு விரிச்சிருப்பாங்க, பெரிய பெரிய தலையணைகள், நல்ல உயர்தரமான கட்டில்கள், சோபாக்கள், இந்த மாதிரிலாம் என்ன செஞ்சுருக்கும், விரிக்கப்பட்டிருக்கும். இவர் என்ன செய்கிறாருன்னா, நேர குதிரையை கொண்டுகிட்டு என்ன செய்கிறார், உள்ளே போகிறார். நேரம் என்ன செய்கிறார், அரண்மனைக்குள்ள குதிரையை கொண்டுகிட்டு ரொம்ப தைரியமாக, யாரும் அந்த மாதிரிலாம் கோட்டைக்குள்ளே என்ன செஞ்சிட முடியாது, போயிட முடியாது. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, கோட்டைக்குள்ள குதிரையோடு அந்த அவங்க விரிச்சிருக்கிற அந்த பெரிய விரிப்புகள் மேலே குதிரையை கொண்டுகிட்டு போகிறாரு. அந்த குதிரை வந்து என்ன செஞ்சிருது, பெருமளவுக்கு கிழிச்சு நாசமாக்கிறது. அப்படி ஒரு சாதாரணமாக என்ன செய்கிறாரு, உள்ளே போகிறார். உள்ளே போனோடனே அவன் கேட்குறான், எதுக்காண்டி வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ இவர் சொல்கிறாரு, நான் வந்து உங்களை அழைப்பதற்காக வந்திருக்கிறேன், இஸ்லாத்தை நோக்கி அழைப்பதற்காக வந்திருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வந்து எங்களுக்கு ஒரு தூதரை அனுப்புனான். அந்த தூதரை என்ன செஞ்சார், எங்களுக்கு சத்திய மார்க்கத்தை காட்டினார். இதே மாதிரி அவங்களுடைய தூது செய்தியை ஏந்தியவர்களாக நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த துன்யா, நீங்கள் ஆட்சி பண்ணுற அந்த இடம் இருக்குத, மிக நெருக்கடியான இடம், நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், உங்களை விசாலமான இடத்திற்கு அழைத்து செல்கிறோம். அதே மாதிரி மதங்கள் இருக்குது, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். எந்த அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தானோ, எந்த அல்லாஹ் இந்த மனிதர்களை படைத்தானோ, அந்த அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு வழங்கிய ஒரு மார்க்கம் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட அல்லாஹினால் வழங்கப்பட்ட மார்க்கங்கிறது இஸ்லாம் மட்டும்தான். அவள் அது மட்டும் அந்த அல்லாஹ் தான், எந்த அல்லாஹ் நம்மை படைத்தானோ அந்த அல்லாஹ் தான் நமக்கு என்ன செய்ய முடியும், சரியான வழியை காட்ட முடியும், சரியான பாதையை சரியான வாழ்க்கை திட்டத்தை காட்ட முடியும். வேற எவரும் என்ன செய்ய முடியாது, மனிதர்கள் படைப்பினங்கள் இன்னொரு படைப்புக்கு என்ன செய்ய முடியாது, வழிகாட்ட முடியாது. சரியான பாதையை சரியான ஒரு வாழ்க்கை திட்டத்தை என்ன செய்ய முடியாது, அமைக்க முடியாது. அதனால தான் இந்த தூதர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வந்திருக்கிறார். இங்குள்ள மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மதங்கள் இருக்குத, இந்த மதங்கள் மனிதர்களுக்கு அநியாயம் செய்கிறது, அக்கிரமம் செய்கிறது.
நாங்கள் அதை என்ன அதில் இருந்து மக்களை விடுவிச்சு நீதம் நீதமான மார்க்கம் அதை இஸ்லாத்தின் மார்க்க நாங்கள் என்ன செஞ்சிடறோம் அழைக்க வந்திருக்கிறோம். அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, எங்களுக்கு அழகான ஒரு மார்க்கத்தை காட்டியிருக்கிறாரு. நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், அந்த மார்க்கத்தை நோக்கி அந்த மக்களை நாங்கள் என்ன செய்கிறோம் அழைக்கிறோம். யார் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாரோ அவரை நாங்கள் என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம், அவரை விட்டு நாங்கள் திரும்பி விடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நாட்டை உங்கள்கிட்டே கொடுத்துட்டு நாங்கள் என்ன செஞ்சிருவோம், திரும்பி விடுவோம். ஆனால் யார் இந்த மார்க்கத்தை ஏற்க மறுக்கிறாரோ அவரோடு நாங்கள் என்ன செய்வோம், தொடர்ந்து சண்டை செய்வோம். ஏன்னு சொன்னால் இது இந்த வரலாறு பொறுத்த இந்த விஷயத்தை பொறுத்தவரை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். எல்லாரும் இன்றைக்கி எல்லா என்ன பேசுகிறாங்கன்னா சிலர் விமர்சிக்கிறாங்க இஸ்லாத்தை. இஸ்லாம் வந்து வாளால் பரப்பப்பட்டிருக்குது, இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டிருக்குது, வம்புக்கு என்ன செஞ்சாங்க, நிர்பந்தமாக மக்களை என்ன செஞ்சாங்க, போர்க்களத்துக்கு அழைச்சிட்டு போய் அவங்கள என்ன செஞ்சாங்க, போர் தொடுத்து இஸ்லாத்துக்குள்ளே இணைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில வரலாறுகளை மேலோட்டமாக படிச்சுட்டு என்ன செய்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான வரலாறு கூட அப்படி என்ன செய்யலாம், புரிஞ்சிட்டு அப்படி பண்ணலாம். ஆனால் இதில் உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், இந்த வானம் பூமி எல்லாத்தையும் அவன் தான் படைத்தான். நிதர்சனமான உண்மை என்னென்னா, வானத்தை படைச்சது, இந்த பூமியை படைச்சது, இந்த உலகத்தை படைச்சது எல்லாமே அல்லாஹ் தான் படைத்தான். இந்த பூமியில் மனுஷனை படைச்சதும் அல்லாஹ் தான். உலகத்தில் ரெண்டாவது படைப்பாங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அல்லாஹ் எதுக்கு படைக்கிறான், அல்லாஹ்வே குர்ஆனில் அந்த படைப்பினுடைய நோக்கத்தை என்ன செய்கிறான், தெளிவாகவே சொல்லி காட்டினான். எதுக்கு நாங்கள் படைத்தோம் மனுஷனை, மனிதனையும் ஜின்ன இனத்தையும் என்னை வணங்குவதற்காக தான் நான் படைச்சேங்கிறான் அல்லாஹ். இப்போ இந்த உலகத்தில் அது நடக்குதா என்றால் இல்லை. இது உலகத்தில் அது நடக்க அல்லாஹினால் படைக்கப்பட்ட இந்த பூமியில் அல்லாஹினால் படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் அல்லாஹ் வணங்குறாங்களாண்டா இல்லை, என்ன செய்கிறாங்க, அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன ஷிர்க ல துல்மன் அதீம். ஷிர்க்குங்கிறது அது மிகப்பெரிய அநியாயம், அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடாது, அதுதான் மிகப்பெரிய அநியாயமாக சொல்கிறான். அப்போ அநியாயம் நடக்கிறத கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அநியாயம் அக்கிரமம் நடக்கிறத பக்கத்து வீட்டில் ஒரு அநியாயம் அக்கிரமம் நடக்குது பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா, யாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அதை போய் தட்டி கேட்கறது யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. இதே மாதிரி தான் அநியாயம் ஒரு இடத்துல அக்கிரமம் நடக்குதுன்னா அதை அல்லாஹ் விரும்ப மாட்டான், கண்டிப்பாக அங்கே நீதம் செலுத்தப்படணும். இவர் சொன்னது மாதிரி மதங்கள்ங்கிறது மனிதர்களை வந்து என்ன செய்யுது, அநியாயம் செய்யுது, மனிதர்களை நெருக்கடிக்குள்ளாக்கும். அதை நம்ம விரிவாக பேச வேண்டிய விஷயம். ஆனால் இவர் சுருக்கமாக என்ன செய்கிறார், இந்த சஹாபி சொல்கிறாங்க, மனிதர்களை வந்து என்ன செய்து இந்த மதங்கள் அவங்கள வந்து அநியாயம் செய்து, இஸ்லாம்ங்கிறது நீதியான நேர்மையான அது அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட மார்க்கம்ங்கிறது, அதனால் அந்த அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அந்த மார்க்கத்தை தான் இந்த மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளணும். அதை முதல்ல என்ன செய்வாங்க, எங்கே போனாலும் மார்க்கத்தை சொல்லுவாங்க அந்த மனிதர்கள், மனிதர்கள்ட்ட சொல்லுவாங்க. அவங்க ஏற்றுக்கொண்டால் அவங்கள்டே அந்த இடத்த ஒப்படைச்சிட்டு இஸ்லாத்தின்படி எப்படி ஆட்சி பண்ணணுங்கிறத சொல்லிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. இல்லை என்றால் அவங்க, நாங்கள் அநியாயம் தான் செய்வோம், அக்கிரமம் தான் செய்வோம், ஷிர்க் தான் பண்ணுவோம், இந்த நாங்களால் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதங்களை வைத்து மனிதர்களை நாங்கள் கொடுமைப்படுத்துவோம், மனிதர்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்வோம் என்று சொன்னால் அது இஸ்லாம் என்ன செய்யாது, பார்த்து கொண்டு இருக்காது. இஸ்லாம் என்ன செய்யாது, அதை பார்த்து கொண்டு இருக்காது. அதைத்தான் இந்த சஹாபி சொல்கிறாங்க, யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவரோடு நாங்கள் என்ன செய்வோம், சண்டை செய்வோம் என்று என்ன செய்கிறாரு இந்த சஹாபி சொல்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய உரையாடல் என்ன செய்யுது நடக்கு, பெரிய ஒரு உரையாடல் நடக்கு. இந்த உரையாடலுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த அவர் ஏற்றுக்கொள்ள அந்த ருஸ்துங்கிற மன்னன் இந்த விஷயத்தை ஏற்றுக்கிடலை, அவகாசம் நிறைய அவகாசம் கேட்குறாரு, இதை யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு. இல்லை, மூணு நாள் தான், மூணு நாளைக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு அவகாசம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்த பிறகும் அவன் என்ன செய்கிறான், போருக்கு தயாராகிறான். போர் என்ன செய்யுது நடக்குது, இந்த யுத்தம் என்ன செய்யுது நடக்குது, தொடர்ந்து மூன்று நாட்கள் பகல் இரவிலும் இந்த யுத்தம் என்ன செய்யுது நடக்குது. எதிரிகள் என்ன செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால், பெரிய பெரிய யானை படைகளையெல்லாம் திரட்டி வந்திருந்தாங்க, பெரிய பெரிய யானை படை, அந்த படை, இந்த படை, எல்லா படைகளையும் முஸ்லீம்கள் அப்போ தான் முதல் முதல்ல என்ன செய்கிறாங்க, யானைப்படைகளையே பார்க்குறாங்க. அதுவரையும் குதிரையை பார்த்தவர்கள் என காலாட்டு படைகளை சந்தித்தவர்கள் யானைப்படைகளையெல்லாம் அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த யுத்தத்தில் பார்க்குறாங்க.
முஸ்லிம்களுடைய வீரம் கொஞ்சம் கூட என்ன செய்யல, குறையில. அல்லாவுக்காக, அல்லாவுடைய மார்க்கத்திற்காக போனவங்க எதற்கும் பின்வாங்க மாட்டாங்க. அதுதான் விஷயம். சஹாபாக்கள் அல்ல உறுதியா இருந்தாங்க, நாம் மரணித்தால் நமக்கு சொர்க்கம், நாம் மரணித்தால் நமக்கு இதுல சொர்க்கம் என்பதை அவங்க உறுதியாக நம்பின, ஆழமாக நம்பினாங்க. அந்த அடிப்படையில யானையுடைய அச்சம்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக என்ன செய்யல தெரியல. முஸ்லிம்கள் யானைகளையும் அதன் மேலே இருந்த எல்லாரையும் என்ன செஞ்சாங்க, அழிச்சாங்க. அதுக்கு மேலாக அல்லாஹ்வுடைய உதவியும் என்ன செஞ்சு இந்த யுத்தத்தில் இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய உதவியும் இருந்துச்சு. அல்லாஹ் என்ன செய்தான், கடுமையான காற்று என்ன செஞ்சு அனுப்புனான் எதிரிகள் மேலே. என்ன செஞ்சான் அல்லாஹ், கடுமையான காற்றுகளையும் அல்லாஹ் அனுப்புனான். அவருடைய கூடாரங்கள்லாம் என்ன செஞ்சு பறந்துச்சு. இதை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, எதிரிகள் பின்வாங்க ஆரம்பித்தாங்க. முஸ்லீம்கள் பின்னாலே போய் துரத்தி போய் பிடிச்சி அவங்கள என்ன செஞ்சாங்க, அந்த ருஸ்துங்கிற மன்னனை கொலை பண்ணாங்க. அந்த நாட்டை என்ன செஞ்சாங்க, கைது பண்ண, அந்த நாட்டை கைப்பற்றினாங்க. இப்படி இது ஒரு உமர் அலிலாவுடைய காலத்தில் நடந்த மிக முக்கியமான யுத்தம். எந்த அளவிற்கு என்றால், உமர் அலிலா அவர்களே நானே என்ன செய்ய போகிறேன், தலைமை தாங்கி போக போகிறேன் என்று சொன்ன ஒரு யுத்தம், மிக முக்கியமான யுத்தம். இந்த யுத்தம் உமர் அலிலாவுடைய காலத்தில் என்ன செய்து நடக்குது. அதே மாதிரி தான் நிறைய யுத்தங்கள் என்ன செய்து, அஜ்னாதைன் போன்ற பெரிய பெரிய யுத்தங்கள்லாம் என்ன செய்து உமர் அலிலாவுடைய காலத்தில் நடக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீனத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸ். இன்னைக்கு பைத்துல் முகத்தஸ் வந்து இன்னைக்கு அந்த நாட்டை வந்து இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு என்ன அநியாயமாக அக்கிரமமாக அதை என்ன செஞ்சிருக்கு, கைப்பற்றி வச்சிருக்குது. 1947 வரை என்ன அந்த நாடு அந்த ஊர் முஸ்லிம்களுக்குரியதாக இருந்துச்சு. ஆனால் இஸ்ரேலுங்கிற அந்த நாடு அங்கே வந்து அங்கே குடியேற்றம் செய்யப்பட்டு வலுக்கட்டாயமாக அங்கே திணிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு பண்ணி இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அந்த பலஸ்தீனத்தை ஒட்டுமொத்த பலஸ்தீனத்தையும் கைப்பற்றி வச்சிருக்க ஒரு சில பகுதிகள், ரம்ப்லா போன்ற ஒரு சில பகுதிகளை தவிர பெரும்பான்மையான பகுதிகள். நேற்று கூட பார்த்தீங்கன்னா அநியாயமாக முஸ்லீம் பெண் ஒரு பெண் என்ன செய்கிறாங்க, ரோட்டில் நடந்து போகிறாங்க. அந்த ஒரு ஆறு இஸ்ரேலிய யூதர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த பெண்ணை என்ன செய்கிறாங்க, சுட்டு கொள்கிறாங்க. இன்றைக்கி அதை நம்ம என்ன செய்கிறோம், வீடியோக்களில் அதை பார்க்கறோம். இது நேற்றைய தினம் நடந்தது. என்ன இன்றைக்கி ஒரு இளைஞர் என்ன செய்யப்படுறார், கொல்லப்படுறார் அநியாயமாக. தினந்தோறும் அவங்களுக்கு ரமலான் வந்துவிட்டால் போதுமானது. கடந்த ரமலானில் கூட யுத்தங்கள் தான் என்ன செஞ்சு நடந்துச்சு. என்ன இப்படி ஒவ்வொரு ரமலானிலும் முஸ்லீம்களுக்கு தொல்லை கொடுப்பதாக, அந்த தொல்லைக்கு பிறகு பிறகு பெரிய அளவுக்கு என்ன செய்வாங்க, முஸ்லீம் பகுதியில் அந்த கைப்பற்றிக்கிடுவாங்க, முஸ்லீம்கள் வீடுகள்லாம் இடித்து தரமட்டமாக்குவாங்க. இப்படி பெரிய ஒரு அநியாயம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த பலஸ்தீன் அந்த மண்ணில் நடந்துக்கிட்டு இருக்குது. இது அவங்களுக்கு பின்னால் அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம், பிரான்ஸ் போன்ற நாடுகளெல்லாம் என்ன ஆதரவுடன் இதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பைத்துல் முகத்தஸ் இங்கிற அந்த அந்த மசூதி, அந்த பள்ளிவாசல், அந்த நாடு யாருக்குரியதுன்னா அது முஸ்லீம்களுக்குரிய, அந்த நாடு முஸ்லீம்களுக்குரிய நாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில், உமர் அவர்களுடைய காலத்தில் அந்த பைத்துல் முகத்தஸ் என்ன செய்யப்படுது, கைப்பற்றப்படுகிறது. நபிமார்கள் கட்டின இடம் அது, பைத்துல் முகத்தஸ் வந்து நபிமார்கள் கட்டினது. ஜின்கள்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த பைத்துல் முகத்தஸை கட்டினாங்க. அதை யூதர்களை என்ன செய்கிறாங்க, அதை இன்னைக்கு ஆக்கிரமம் பிடிச்சிருக்காங்க. ஆனால் உமர் அலிலாவுடைய காலத்தில் அது பிடிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அதுக்கு பின்னால் வந்தவருடைய சலாஹுத்தீன் அய்யூபி என்று சொல்லப்படக்கூடிய மன்னரால், முஸ்லீம் மன்னராலும் அது என்ன செய்யப்பட்டுச்சு, கைப்பற்றப்பட்டது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லீமுடைய பலவீனம் அது என்ன செஞ்சிருச்சு, இன்றைக்கு உள்ள யூதர்களுடைய கைக்கு அது என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. மீண்டும் அது என்ன செய்யும், முஸ்லீம்கள் கையில் தான் வருவது. நபி அவர்கள் முன்னறிவு பண்ணியிருக்கிறாங்க. கியாம நாளுடைய அடையாளமாக அது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்குது. பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். அந்த பைத்துல் முகத்தஸ் உமர் அலிலாவுடைய காலத்திலும் என்ன செய்யப்பட்டுச்சு, வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. இங்கே காதிசியா போன்ற யுத்தங்கள்லேருந்து தப்பி ஓடினவங்க ஈலியா, அதாவது இன்னைக்குள்ள பலஸ்தீன் இஸ்ரேலுக்கு சொல்லுவாங்க ஈலியாங்கிற, அங்கே என்ன செஞ்சாங்க, தப்பிச்சு போனாங்க. அபு உபைதா இப்போ ஜர்ராஹ் இருக்காங்களா, அவங்க விரட்டிக்கிட்டே போய் என்ன செஞ்சாங்க, அங்கே போய் அந்த பைத்துல் முகத்தஸை முற்றுகையிட்டாங்க, அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. இறுதியில் அந்த அங்குள்ள மக்கள் என்ன செஞ்சாங்க, சமாதான ஒப்பந்தத்துக்கு தயாரானாங்க. ஆனால் ஒரு நிபந்தனை வச்சாங்க. என்ன நிபந்தனை, உமர் அலிலா அவர்களை என்ன செய்ய வேண்டும், இந்த இந்த இடத்துக்கு வரணும், அப்போ தான் நாங்கள் என்ன செய்வோம், இந்த பைத்துல் முகத்தஸுடைய சாவியை நாங்கள் அவங்கள்ட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
உமர் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்க, அங்கே போனாங்க. உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, போனாங்க. போகும்பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறாங்க, அவங்களுடைய அந்த ஆடையில் 10க்கும் மேற்பட்ட என்ன தையல்கள், ஒட்டு போட்ட தையல்கள் இருந்ததாக என்ன செய்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஒரு பெரிய மன்னர், பெரிய நாட்டுடைய பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதி, அவங்க என்ன செய்கிறாங்க, சாதாரணமாக போகிறாங்க. ஆனால் அங்குள்ள மக்கள்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்கள் இப்படி இந்த ஆடையுடன் போக வேணா, நல்ல ஒரு சிறந்த ஆடையுடன் போங்க அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவங்க அதை மறுத்துட்டு தான் என்ன செய்கிறாங்க, அந்த ஃபலஸ்தீனத்துக்குள்ளே நுழையிறாங்க. உள்ள நுழைஞ்சி உமர் ரலியல்லாஹு அவங்க உள்ளே போகிறாங்க. அங்கே தாவூது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய அந்த அவர்கள் ஏற்படுத்தின அந்த மெஹராபில் உமர் ரலியல்லாஹு அவங்க சுபூ தொழுகையை நடத்தினதாக ஒரு அறிவிப்பில் இருக்குது. இன்னொரு அறிவிப்பில் லுஹா தொழுகையை தொழுதாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் என்ன செய்து இருக்கு. இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல போய் அங்கே அந்த இடத்துல தொழுகிறாங்க. இப்படி தான் பைத்துல் முகத்தஸ் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் மிக சிறப்புக்குரிய போற்றுதலுக்குரிய ஒரு வெற்றியாக இந்த வெற்றி உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் தான் என்ன செய்யுது நடக்குது. இன்னும் ஒரு சில வரலாறுகள் இருக்குது. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவங்க மரண அந்த கொல்லப்படுதல் நிகழ்ச்சி இருக்குது. அந்த கொல்லப்பட்ட பிறகு அடுத்து என்ன, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, ஆட்சிக்கு வராங்க. அவங்க எப்படி ஆட்சிக்கு வராங்க, உமர் ரலியல்லாஹு எப்படி உஸ்மான் ரலியல்லாஹுவை தேர்ந்தெடுக்க வச்சாங்க அப்படிங்கிற வரலாறுகள்லாம் இருக்கு இன்ஷா அல்லாஹ். அதையும் நம்ம என்ன செய்வோம், வரக்கூடிய நாட்களில் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கேள்வி.